தருவானுங்களே. அல்லாஹ் ஹக்குஜல்லு தாலா மனிதர்களாகிய நம் வாழ்வின் ஆரம்பத்தை பற்றி கூறும் பொழுது, உலகத்தில் மனிதர்கள் வாழ ஆரம்பித்ததை பற்றி கூறும் பொழுது, மனித சமுதாயத்தின் ஆரம்பத்தை பற்றி கூறும் பொழுது, அல் குர்ஆனிலே தெளிவாக கூறுகின்றான், யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் உங்களுடைய ரப்பு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லது அவன் எத்தகையன் தெரியுமா, உங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு ஒரு உயிரில இருந்து தான் படைத்திருக்கிறார், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு உலகத்துல 700 கோடிகளை மக்கள் தாண்டி இருந்தாலும், 725 கோடிகளை தாண்டி இருந்தாலும், இதனுடைய ஸ்டார்டிங் ஆரம்பம் ஒரே ஒரு உயிர், நஃப்சு வாஹிதா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கூறுகிறான், ஹலகக்கும் மின் நஃப்சு வாஹிதா, முதலாவது ஒரு உசுரை படைச்சோம், பிறகு அந்த உயிர்ல இருந்து அவருடைய மனைவியை படைத்தோம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பின்னால அந்த ரெண்டு பேர்ல இருந்தும் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் நாங்கள் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் மனிதனுடைய ஆரம்பத்தை கூறும் பொழுது கூறுகிறார். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள இருந்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் படைச்சு என்று சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மனித இனத்தின் விருத்தியை, இன விருத்தியை அல்லாஹ் உலகத்துல ரெண்டு பேர்ல இருந்து ஆரம்பிச்சு, அதற்கு பின்னால அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய ஏற்பாடு, ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்து வாழ்வதின் மூலமாக ஒரு குழந்தை, அவர்களுக்கு ஒரு குழந்தை, அவர்களுக்கு ஒரு குழந்தை என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனித சமுதாயத்தை பெருக்கிக் கொண்டே சென்றான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இப்ப இரண்டு பேர் சேர்ந்தாத்தான் வாழ்ந்தாத்தான் புள்ள பறக்கும், இந்த உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு ஃபீலிங், மோகம் என்ற கூடிய ஒரு உணர்வை அல்லாஹ் ஒவ்வொரு ஆணிலையும் ஒவ்வொரு பெண்ணிலையும் பருவ வயது அடைஞ்சத்தோட போடுறான். எவ்வளவு உடம்புக்கு தண்ணி தேவை, இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, மனுஷன் உடம்புக்கு தண்ணி தேவை, இல்லைன்னா இந்த உடம்பு வளராது. எனவே அல்லாஹ் எங்களுக்கு தாகத்தை தாரான், சும்மா தண்ணி குடிங்கன்னா குடிக்க மாட்டோம். எனவே அல்லாஹ் தாகத்தை தந்து எங்களை பிரஷர் பண்ணுறான், நீங்க தண்ணிய குடிங்க, உடம்புக்கு உணவு தேவை, இல்லைன்னா இந்த உடம்பு வளராது. எனவே அல்லாஹ் பசி என்ற கூடிய ஒரு உணர்வை எங்களுக்கு தந்து பிரஷர் பண்ணுதான், நீ தின்னு. மனிதனுக்கு ஓய்வு தூக்கம் தேவை, எனவே அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட லிமிட்ட தாண்டும் பொழுது எங்களுக்கு தாங்க முடியாத தூக்கத்தை போட்டு எங்களை தூங்க வைக்கிறான். எங்கட ஆரோக்கியத்துக்கு, எங்கட நலவுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் மருந்து தார மாதிரி வற்புறுத்தி அல்லாஹ் எங்களுக்கு தாரான். இதே போன்றுதான் இந்த உலகம் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உருவாக்கின ஒன்றுதான் ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய டீனேஜ்ல கால் வைக்கும் பொழுது அவர்களுக்கு உரைக்கக்கூடிய எதிர்பார் ஹோமோன், ஒரு ஆம்பளை புள்ளும் பொழுது அவருடைய டீனேஜ் தாண்டும் பொழுது பெண்களின் மேல் ஒரு மோகம், அதே போல ஒரு பொம்பளை புள்ள அதனுடைய டீனேஜ் தாண்டும் போது ஆண்களின் மேல் ஒரு மோகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். இது ஒரு நியமன் வருது பாருங்க, இது நாங்க உருவாக்கினது என்று. ஒரு ஆணுக்கு பெண்ணின் பக்கமும் பெண்ணுக்கு ஆணின் பக்கமும் ஒரு தேவை இல்லை என்று சொல்லி வந்துட்டு சொன்னால் உலகத்துல மனித சமுதாயம் வாழாது. கணவன் மனைவியை கவனிக்க மாட்டாங்க, கணவன் மனைவி கணவனை கவனிக்கவும் மாட்டாங்க. தனித்துக்குரிய கணவான்களே, எனவே அல்லாஹ் ஒரு நியமத்தாகத்தான் எங்களுக்கு அன்பை பாசத்தை எங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துல போட்டிருக்கிறான். ஆனா அதே நேரத்தில் ஏனைய உணவுகளுக்கு எப்படி சருத்து சரல் இருக்குதோ, எங்களோட நடத்தைக்கு சரத்து பரந்து இருக்கிற மாதிரி, எங்களோட வியாபாரத்துக்கு சரத்து பரல் இருக்கிற மாதிரி, ஒரு ஆண் ஒரு பெண் மீது மோகம் வந்து விட்டால், ஒரு பெண் தனக்கு ஒரு ஆணின் மீது ஆசை வந்து விட்டால், அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்
சில கண்டிஷன்ஸை வச்சிருக்கிறான். அதுதான் அகது நிகா, திருமணம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி தந்தார்கள், திருமணம் இல்லாம திருமணத்துக்கு முன்னால திருமணம் பண்ணாம உங்களோட எஃபேயா, உங்களோட தொடர்புகள் இது என்ன? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆண் அந்நிய பெண்ணை தொடுறதற்கு தானே, அதை விட சிறந்தது கருப்பு நிற சேற்றில் விழுந்து புரண்ட ஒரு பன்றியை தொடுவது என்றார்கள். சுபகாலம் நினைச்சு பார்க்கணும். நீங்க ஒரு பொம்பளைய தொடுறது, ஒரு பன்றி செஞ்சீர், அது அசிங்கம், அதுல கருப்பு இன்னும் அசிங்கம், அது சேத்துல பிறண்டி இருந்த எவனாவது கிட்ட போவானா? அதை புதிக்கிற சிறந்தது ஒரு பொம்பளை மேல அவன கை படுறது. நாங்க சொல்லலாம், ஏன் இஸ்லாம் இவ்வளவு வற்புறுத்துதல் சொன்னால், மத்த பாவம் மாதிரி இல்ல. நீங்க ஹராத்த திண்டா பாய் உங்களையோட முடிஞ்சு, ஹராத்த குடிச்சா உங்களையோட முடிஞ்சு, நீங்க களவெடுத்தா எடுத்தவன் களவெடுக்கப்பட்டவனோட முடிஞ்சு. ஆனா இந்த இல்லீகல் எஃபேயா, தொடர்பு, காதல், கத்திரிக்காய், பண்டக்காண்டு நீங்க தடம் மாறுறது இருக்குதானே, இது மானத்தோட விளையாடுறது, மரியாதையோட விளையாடுறது, குடும்ப மரியாதையோட விளையாடுறது. அது மட்டுமல்ல, தாய் பாப்பந்த மானத்தோட விளையாடுறது. ஒரு ஆம்புல ஒரு பொம்பளையோட பழகுறதா? உனக்கு எதுக்கு பெர்மிஷன் இருக்கு தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளைய பாத்துட்டீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் இருக்குது, அந்த பிள்ளையோட உம்மாட்ட வாப்பாட்ட போய் கேட்கறது, அவ்வளவுதான். சிலர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த புள்ளேட்ட கேட்கலாம், உனக்கு புரியுமா? ரெண்டாவது பேச்சுக்கு இடம் இல்லை. எஸ் என்ற பதில் வந்தால், அந்த புள்ளைக்கு யாரு வழிகாரரோ அவர்த போய் சொல்லி நிக்கா முடிஞ்சு, அதாவது கபில் தூ நிக்காக இது நடக்கணும். சேர்த்து வச்ச, சாத்தியா ஓதின, மாலை போட்ட, சமணம் கொண்டாந்த, பெண்ணாலை குடுப்பு கொண்டாந்த வச்சுட்டு பேசுறதுக்கு இஸ்லாத்துல எந்த ரைட்டும் இல்லை. எப்ப பொண்ணுட நானாவோ பாப்பாவோ ரெண்டு சாட்சியோட வந்து ஜவ்வஜத்துக்கோ பிந்தி அல்லது ஜவ்வஜத்துக்கோ ஒகத்தி, ஏண்ட சகோதரிய முடிச்சு தாரேன் அல்லது ஏண்ட மகளை முடிச்சு தாரேன்னு சொல்லி நீங்க கபிலுக்கு சொல்லி ஏற்றுக்கொள்றீங்களோ, அதற்கு பின்னால்தான் செகண்ட் வேர்ட் உங்களுக்கு பொம்பளையோட பேசணும். ஆனால் கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இந்த ட்ரெடிஷன் இன்றைக்கு இல்லாம போனத்தால, இந்த நிலைமை இன்றைக்கு இல்லாம போனத்தால, வெஸ்டர்ன் வேர்ல்ட், அது இல்லாம பாப்பா, வெஸ்டர்ன் வேர்ல்ட் இன்றைக்கு சீரழிச்சு கொண்டிருக்குது. ஹியூமன் ரைட்ஸ், ஓபன் செக்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயர்ல யூரோப் சீரழிஞ்சு கொண்டிருக்குது. 2000 எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக் கொண்ட எனக்கு ஞாபகம், ஆம்பளையும் ஆம்பளையும் பொம்பளையும் பொம்பளையும் 2500 ஜோடு முறையா கல்யாணம் முடிச்சு சீரழிஞ்சு போச்சு. 1979 மார்க்ஸ் அண்ட் ஜான்சன் வெளியாக்கின உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், செக்சுவல் எஜுகேஷன் ஃபார் மார்க்ஸ் அண்ட் ஜான்சன். 79 அவங்க சொல்றாங்க, அமெரிக்காவுள்ள 164% பெண்கள் ரெண்டாவது தொடர்பு வைத்து வருது. நான் இல்ல, 2018 என்ன ஆளாத்தோ தெரியாது, சின்ன சின்னமாகியது. எப்ப இஸ்லாம் கிட்ட போவானம் என்று சொல்லிச்சு கண்ணியத்துக்குரிய கடவுள்கள். UN-8 அவர்களுடைய டேட்டா 2017 ஸ்டேட்மெண்ட், 36.7 million பீப்புள் ஆர் லிவிங் வித் HIV குளோபலி. சுபஹானம், 36.7 million மக்கள் உலகத்தில் எய்ட்ஸோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சுபஹானம், இஸ்லாம் வானம் என்றது இதை காமன் ஆக்கினாங்க. இந்த சைட செக்சுவல் எஃபேர்ஸ் அவங்க ஒரு லீகல் எஃபேராக மாற்றினார்கள், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயர்ல. இந்த பயான கேட்கிற பெற்றார்களும் தான், பிள்ளைகளும் தான் விலகிக்கோங்க. கரு கலைப்பு வரைக்கும் செல்லக்கூடிய அதிகமான தொடர்புகள் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சது.
ஓயல் போன கிளாஸ்மேட், ஏழு போன கிளாஸ்மேட், டெக்கன் கெட்ட உமா மாறு புள்ளைக்கு சோலை வாங்கி கொடுத்துட்டு இவ்வளவு பின்னுக்கால நடக்கிற மகள் அபாய் போட்டு முன்னுக்கால போன் பேசி பேசி நடக்கிற நடக்குதா இல்லையா? இல்லீங்களா? இந்த யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன் படிக்கிற புள்ள நல்லா விளங்கிக்கோங்க, நாடு முஸ்லீம்கள இல்ல, நாங்க மைனாரிட்டிஸ் தான், பட் ஒவ்வொரு முஸ்லிம் தனி நபரும் நாங்க முஸ்லீம். நீங்க கேம்பஸ் போனதுக்காக வேண்டி, யூனிவர்சிட்டி போனதுக்காக வேண்டி உங்களுக்கு ஹராம் ஹலால் இல்ல, தினாத பேர உங்களோட இல்லீகல் அஃபேர்ஸ், உங்களோட உறவுகளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேரை வச்சதுக்கு சொல்வார்கள். நான் வளமையா சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான், இஃப் யூ கால் கிங், எம்பையர், பிரின்ஸ் ஆர் பிரின்சஸ், த டோங்கி வில் நெவர் சேஞ்ச், த டோங்கி இஸ் டோங்கி. நீ ராஜா என்று, ராணி என்று, சக்கரவர்த்தி என்று கழுத ராணியாவதில்லை, கழுத கழுத தான். சங்க கெட்ட தொடர்புக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயர்ல இன்றைக்கு நாடு சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது, கெட்டகரி வச்சிருக்கிறது. ஜுப்பா போட்டவங்க, தாடி வச்சவங்க, சொப்பி போட்டவங்க, பருத போட்டவங்க உட்காந்து இந்த வார்த்தையை நான் மிம்பர்ல பேசுறதுக்கு மூத்தம் மன்னிச்சுக்கோங்க, சில விஷயம் உடச்சு பேச வேண்டிய ஜமான்ல இருக்கிறோம். ஜுப்பா போட்டவர், தாடி வச்சவர், அவர் சும்மா புள்ளைய பாக்குறேன், பருதா போட்டவரை பாக்குறேன். ஹலாலா படிச்சவங்க, இவன் டாக்டருக்கு கேம்பஸ்ல படிக்கிறா, இவர் இன்னொரு டாக்டருக்கு கேம்பஸ்ல படிக்கிறவங்க, ஒரே கொக்கா கோல போட்டு ரெண்டு ஸ்டோ போட்டு அடிக்கணும், பேராதனியில சுத்தேனும். டாக்டருக்கு டாக்டர் ஹலாலா, லோயருக்கு லோயர் ஹலாலா, விலகி கொங்க. ஆலிமுக்கு ஆலிமாக ஆலிமாவா இருந்தாலும் ஹராம் ஹராம் தான். மதரசால ஓடிட்டாருன்னு சொன்னா லேடிஸ் மதரசால ஓடுற புள்ளைவருக்கு ஹலாலா இல்ல? இஸ்லாம் பானமென்றதுக்கு பேரை மாத்தி செஞ்சு செஞ்சு அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இன்றைக்கு உம்மத்துட கல்ச்சர் இல்லாம போறதுக்கு பிரதான காரணம் இந்த இல்லீகல் அஃபேர். வாலிப புள்ளைகள், ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள, எல்லாத்துக்கும் இந்த தொடர்பு, அநேகமான புள்ளைகள். இதுக்குத்தான் நாங்க உலமாக்கள் சொல்ற, தொலைஞ்சிட படத்தை காட்டாங்க, சொந்த டிவிய தனியில போடாது, ஊட்டுல போடாங்க, போட்டு 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 புள்ளைய சின்னத்துல இருந்து பாக்குற பொடியன் குட்டி, பொடியன் குட்டி, கதாநாயகம் கதாநாயகி. இப்ப ஆறு வயசுல இருந்து பொடியன் குட்டி பொடியன் குட்டி என்று பார்த்தவன் பதினாறு வயசுல சும்மா இருப்பானா? இத பார்த்தது சும்மா இருக்கீங்களா? யாரு சொன்னது? யாரோ சிறுநீர் கலைஞ்சிட்டு கழுவாதோத்தன் சொன்னது. இஸ்லாம் சொல்லல, இஸ்லாம் சொல்லல, கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். குதிப அலா இப்னு ஆதம் நசீபுஹு மினஸ் ஸினா முத்ரிக்கு ஸாலிக லா மஹாலத. ஆதமின் மக்கள், மனிதர்கள் சில பேருக்கு விபச்சாரி என்று எழுதப்படும். நஊது பில்லாஹ், நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானார். நீங்க வயசாளி ஆயிருப்பீங்க, உங்களுக்கு உடம்புல சீவன் இருக்காது, நீங்க நோயாளியா இருப்பீங்க, சம்டைம் உங்களுக்கு ஆன்ம சக்தியே இருக்காது, என்றாலும் நீங்க விபச்சாரி என்று எழுதப்படுவீர்கள், எந்த சந்தேகமும் இல்லை. சொல்ல சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹராமாக்கப்பட்ட பெண்களை நீங்க பார்க்கறது இருக்கிறானே, அது உங்களோட கண் செய்யும் விபச்சாரம் என்று சொல்லி காட்டலாம். உங்களோட கண் செய்யும் விபச்சாரம் அல்லாஹ் தெளிவா கூறுகிறான். இப்ப இதுக்கு சொல்யூஷன் என்ன? இதுக்கு சொல்யூஷன் என்ன? குல்லில் மூமினீன யஹுல்லூமின அபுசாரிஹிம் வயஹ்ஃபலு ஃபுருஜஹும். குர்ஆன்ல சொல்றான், நபியே நாயகமே, ஈமான் கொண்ட ஆம்பளைகளுக்கு சொல்லுங்க, ஆண்களுக்கு சொல்லுங்க, அந்நிய பெண்களை பார்க்கலாமா, பார்வைய தாழ்த்திக்கோங்க, அடுத்த ஓட்டம் தெரியுமா, உங்களோட கற்பை பாதுகாத்துக்கோங்க. அந்நிய பெண்களை பார்க்கலாமா, பார்வைய தாழ்த்திக்கோங்க, கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்ன பொருள்? பார்வைய தாழ்த்தல்ல, நீங்க பத்தினியா வாழலாம போகும், அல்லாஹ் பாதுகாக்கும். ஆரம்ப பார்வை,
பார்வையை பார்த்துக்க, உங்களோட கற்பை பாதுகாத்துக்கோங்க. அடுத்த ஆயத்துல சொல்றான், அது மட்டும் இல்ல, குல்லில் மூமினா, மூமினான பொம்பளைக்கும் சொல்லுங்க, அவங்களுக்கும் பூமியோட பொம்பளைக்கும் சொல்லுங்க, நீங்களும் பார்வையை தாழ்த்திக்கோங்க, கற்பை பாதுகாத்துக்கோங்க. ஆனால் அல்லாஹ் இயற்கையாக படைத்திருக்கிறான், ஆம்பளைக்கு பார்க்கறதுல டேஸ்ட், பெண்களுக்கு காற்றத்துல டேஸ்ட். ஆண்கள் பார்ப்பதில் ரசனை கொண்டவர்கள், பெண்கள் தன் பார்க்கப்படுவதில் ரசனை கொண்டவர்கள். எனவே அல்லாஹ் ஆம்பளை விட்டுட்டு பொம்பளைக்கு சொல்றான், வலா யுபதீன ஜீனத்தஹு, பெண்களே நீங்க அந்நிய ஆம்பளை பார்க்க வேணும், உங்களோட அழக நீங்க காட்டவும் வேணும், பார்க்க வைக்கவும் வேணும். ஏன் பெண்களிடத்தை உணர்வு தன்னை இன்னொருத்தர் பார்த்து அழகென்றத்தில் அவனுக்கு ரசனை. எனவே சொல்லுறான், ஆம்பளையும் பொம்பளைய பார்க்கவானும், பொம்பளையும் ஆம்பளைய பார்க்கவானும். அதே நேரத்தில் காத்திரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களை பெண்கள் பெண்களுக்கு இருக்கிறதால நீங்க அவங்களே புள்ள மூடிக்கோங்க. சுபஹானல்லாஹ், ஏன் அல்லாஹ் இவ்வளவு இவ்வளவு வற்புறுத்தி அல்லாஹ் சொல்றான், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் ஐனானி ஜினாஹுமா அன்னலு, உங்களோட கண்ணாலையும் உங்களுக்கு விபச்சாரம் எழுதப்படும் என்று சொல்லி காட்டார். அது மட்டுமல்ல, வல் உஸ்னானி ஜினாஹுமா அல்இஸ்திமா வல் லிஸான் ஜினாஹு அல் கலாம், ரசூலுல்லாஹ் சொன்ன உங்களோட காதும் விபச்சாரம் செய்கின்றது. இந்த அசிங்கமானது பேசுறத நீங்க காதால கேட்கிறது, இதுவும் ஜினா. இந்த அசிங்கம் அஜினபியத்தானவர்கள், மகரம் இல்லாதவர்களை அவங்களோட நீங்க பேசுறது, உங்களோட நாக்கு செய்யற விபச்சாரம், நீங்க அவங்க பேசுறத காதால கேட்கிறது, உங்களோட காது செய்யற ஜினா சொல்லி காட்டுறாங்க. இங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண்களை பார்த்து பல தக்லல்னா பில் கவுல் ஃபயத்மாவு லதீ ஃபீ கல்பிஹி மரத், பெண்களே எப்பொழுதும் நீங்க ஆம்பளையோட பேசுற நேரம் சாஃப்டா பேசவானோம். சுபஹானல்லாஹ், குர்ஆன் எப்படி கைட் பண்ணுது, ஆண்களோட பேசுற நேரம் சாஃப்டா பேசவானோம், கொஞ்சம் ரஃப்பா பேசுங்க, பேச வேண்டிய தேவைதான். நீங்க சாஃப்டா பேசினா அது யாருக்கு, ஃபயத்மாவு லதீ ஃபீ கல்பிஹி மரத், உள்ளம் நோய் பிடித்த சிலர்களுக்கு அது உள்ளத்தில் ஆசையை உண்டாக்கும். சுபஹானல்லாஹ், பேச வானம் என்று சொல்லிட்டு பெண்களுக்கு ஸ்பெஷலி அல்லாஹ் ஆர்டர் போடுறான், பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் நீங்க சாஃப்டா பேச வானம். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல் யது ஜினாஹா அல் பத்ஷ், உங்கள் கையும் ஜினா செய்கின்றது, அந்நிய பெண்களை நீங்க தொடர்றது ஜினா என்றார்கள். இன்னொரு வேர்த்தல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், எந்த அளவுக்கு சொன்னால், லா யுஸ்அல ஃபீ ரஸி அஹதிக்கும் பிமஹயாதி மின் ஹதீதி கைரு லஹு மின் அய்யம ஸம்ராத லா யஹில்லு லஹு லா தஹில்லு லஹு. ஒரு ஆம்பள தனக்கு சொந்தம் இல்லாத, தன்னுடைய மனைவி அல்லாத இன்னொரு பொம்பளைய தொடுறது இருக்குதானே, இது இவன் தலையில இரும்பு, நாங்க சொல்லும் உளுகடி என்றுமே நிச்சயில பெருசி, இதான் சுத்திய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆண் அந்நிய பெண்ண நீங்க ஒரு தடவை தொழுறது தொடுறது, உங்களோட ஒரு தடவை உங்களோட தலையில இரும்பு உளுகடியால் அடிக்கிறதுக்கு சமம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு சைனம் தொடுறதும் இரும்பு சுத்தியலால தலைக்கு அடிக்கிறதுக்கு சமம். இன்னொரு இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு ஆண் அந்நிய பெண்ண தொடுறது இருக்குதானே, அதை விட சிறந்தது கருப்பு நிற சேத்தில் விழுந்து புரண்ட ஒரு பன்றியை தொடுவது என்றார்கள். சுபகாலம் நினைச்சு பார்க்கல, நீங்க ஒரு பொம்பளைய தொடுறது, ஒரு பன்றி செஞ்சீர், அது அசிங்கம், அதுல கருப்பு இன்னும் அசிங்கம், அது சேத்துல பிறந்திருந்த எவனாவது கிட்ட போவானா, அதை குடிக்கிற சிறந்தது ஒரு பொம்பளைய மேல அவன கை படுறது. நாங்க சொல்லலாம், நான் யங்ஸ்டர்ஸ் கேட்கிறேன், நாங்க எங்கட உள்ளத்துல போடப்பட்டிருக்குது,
அது புனிதமானது. நான் கேட்கிறேன், இந்த தொடர்புகள் புனிதமானது சொல்லுற எந்த ஒரு வாலிபனாவது ஓட தங்கச்சிக்கு இன்னொத்தன் காயம் கொடுக்கறத விரும்புவியா? காதல் புனிதமானது. கொஞ்சரி முழு தூட்டுக்கார போய் இந்த காகிதத்தை கொண்டு வந்து தங்கச்சியை கொடுக்கிற அப்ப இவன் வில்லன் ஆயிடுவான். ஊராட்டு பிள்ளையோட நீங்க பல பல புனிதமானது. உங்களோட தாத்தா தங்கச்சிக்கு எவனாவது காகிதம் கொடுத்தா சும்மா இருப்பீங்களா? நீங்க ஊர் வழிய தூத்திட்டு கூட்டிட்டு திரிவீங்க, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல போன்ல செக் பண்ணுவீங்க. ஏன்னா புனிதமானது. உன்னோட தங்கச்சி செக் பண்ணா சும்மா இருப்பியா? யோசி. இந்த டிவிலையும் அதுலேயும் இதுலயும் ஆக கூட சினிமா டிராமாக்கு மக்கள் எடுக்காதிக்கிற இந்தியாவ இந்தியாவோட நிலைமை என்ன தெரியுமா? பிட்வீன் 2001 to 2015, நான் தமிழ்ல சேர்த்து போறேன், 2001 to 2015 வரைக்கும் 14 வருஷத்துக்கு 79,189 தற்கொலைகள் காதல் என்ற பெயர்ல. நான் எங்கட புள்ள சீரழி வேணுமா? பாத்தினா காத 24 இந்தியால திருப்புறம் எல்லாம் நாடகம், திருப்புறம் எல்லாம் படம். அதுதான் இந்தியன் சேட்டலைட்ட போட்டு போட்டு பாக்குற முடிவு. 14 வருஷத்துல 79,189 சூசைட், 2.6 lakh கிட்னாப்பிங் கேசஸ், சுபஹானல்லாஹ், 2,60,000 கடத்தல்கள் 14 வருஷத்துல. நான் பொதுவாக கேட்கிறேன், நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ், நாங்கள் ஈமான் கொண்டவங்க, அல்லாஹ் நம்பினவங்க, அல்லாஹ் ஒரு மனுஷனை படைக்க நாடிட்டா ஒரு மலக்க எங்களுக்கு உசுறு வந்ததோட எங்களை உசுறு 4 மாசம் முடியுது. இந்த நேரத்தில் ஒரு மலக்கு வருவா, சரியான ஹதீஸ் புகாரில் வருது. இந்த புள்ளைய ஆம்பளையாக்குறதா பொம்பளையாக்குறதா? சக்தியும் அம்சாயி, இவன் மூதேவியா வாழ்வானா சீதேவியா வாழ்வானா? சமரிஸ்குவல் அஜல், இவன் உணவு என்ன, இவன் காலம் எவ்வளவு, இதெல்லாம் கேட்பாங்களாம். இதெல்லாம் எழுதின பின்னால்தான் ஒரு மனுஷனுக்கு உசுறு கொடுக்கறேன்னு சொல்லலாம் சொன்னாங்க. ஹதீஸ்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. அல்லாஹ் எழுதின ஒரு மணி சோறு முடிஞ்சிட்டா அதற்கு முன்னால ஒரு அரிசி மணி எங்களுக்கு தின்னேலாம். இது நாங்க நம்புறோம் தானே? அல்லாஹ் எழுதின ஒரு துளி தண்ணிய தவிர வேற ஒரு துளி எங்களுக்கு புழுங்கவும் மேலாது, இது நாங்க நம்புறோம் தானே? அல்லாஹ் தந்த நேரத்துல ஒரு செகண்ட் எங்களுக்கு கூட வாழவும் மேலா, இதெல்லாம் நம்புறீங்க தானே? நான் வாலிப புள்ளட்ட கேட்கிறேன், பாய், அல்லாஹ் எழுதாத ஒரு மணி சோத்தையும் எனக்கு தின்னேலாம், அல்லாஹ் எழுதாத ஒரு துளி தண்ணியும் குடிக்கலாண்டா, அல்லாஹ் எனக்கு எழுதாத ஒரு பொம்புலைய எப்படியப்ப உனக்கு வாழ்க்கையில பொண்டாட்டி ஆக்கணும்? எப்படி ஆக்குற? அரிசி மணி மரத்துல வாழது, தண்ணி ஆத்துல ஓடுறது. ஆனா மனைவி யாரு தெரியுமா? எங்கட மனைவி அல்லாஹ் ஏண்ட உசுர்ல தான் படைச்சிக்கிறார். நல்லா விளங்குங்க, இந்த பேசிக் இந்த தோட்டம் விளங்கினா குடும்பம் சீரழியாது, ஒவ்வொரு வாலிப புள்ளையும் சீரழியாது. ஏண்ட மனைவிய அல்லாஹ் ஏண்ட உசுர்ல தான் படைச்சிருக்கிற, உங்களோட மனைவிய அல்லாஹ் உங்களோட உசுர்ல தான் படைச்சிருக்கிற. மரத்துல வார நெல்லு மணியே அல்லாஹ் எழுதாதது வராதுண்டா? இனத்தண்ட இடுப்புல படைக்கப்பட்ட ஒரு பொம்பளைய நீ வாழ நாக்க வெளியே போட்டு ரோட் வழியை அலைஞ்சதுக்கு, பேஸ்புக்ல செக் பண்ணதுக்கு, வாட்ஸ்அப்ல செக் பண்ணதால ஒரு கொண்டாட்டி ஆக்கணுமா? நிறைய கல்யாணம் முடிச்சவங்க கேட்டு பாருங்க, வாலிபர்கள், மாப்பிள்ள ஒரு பொம்பளை வேற எங்கேயோ உருவாய்க்கும், எப்படி செக் ஆகுதுன்னு தெரியாது. அங்கல பேசினா மாமா பேசினா தாத்தா பேசினா கல்யாணம் முடிச்சு அப்படித்தானே பாக்குறோம். இப்ப இந்த போபட வத்தேண்டா, எல்லாம் போபட வத்தையிலே பிறந்த கணவன் மனைவியும் ஐக்கும். ஒன்று மட்டக்களப்பு, ஒன்று மம்பார, ஒன்று காலி, ஒன்று மாத்திரை. எங்கேயோ பிறந்தாலும் அல்லாஹ் எழுதின மனைவி தான் உங்களுக்கு வரும். இத உள்ளத்துல எடுத்தீங்கடா, ஒவ்வொரு வாலிபர்களும் விளங்குங்க, நீங்க துவா கேளுங்க, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்தா அயுன்,
மனைவி ஏண்ட புள்ளைங்க எனக்கு கண் குளிர்ச்ச தாண்டு துவா கேட்டு வாங்க. எங்கேயோ பிறந்த உங்களோட மனைவி, எங்காவது ஒரு நாள் உங்களுக்கு சொந்தமாக கூடிய மனைவி உங்களோட கண் குளிர்ச்சியா மாறுவாள். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிற வாலிபத்தை, நீங்க பலவுற புள்ள உங்களுக்கு தான் எழுதப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியா? இன்னைக்கு அப்படி எல்லாரும் பலவீனத்தை முடிச்சுக்கிறா? இல்ல. அப்ப 99% பலவீனது ஒன்று, முடிச்சது ஒன்று. அப்ப அந்த சட்டம் என்ன? ஒவ்வொரு வாலிபனும் அல்லது வாலிப பெண்ணும் இன்னொரு பிள்ளையோட தொடர்பு வச்சு பழவும் பொழுது யாருக்காவது சொல்லலுமா, நான் இந்த பிள்ளையோட பழவுறன், இல்லன்னா ஒரு பொம்பளை புள்ள, நான் இந்த ஆம்பளையோட பழவுறன், இதுவரைக்கும் ஒன்றுமே நினைச்சில்ல, கைய பிடிச்சத நினைக்கிறல்ல, அவரோட பயணம் போகணும்னு நினைக்கல, குடும்ப வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லலுமா? எப்ப ஒரு தொடர்பு உண்டாகுதோ அந்த இவோட வாழ்ற மாதிரி போற மாதிரி வாழ மாதிரி எல்லாம் நினைச்சு முடிஞ்சு நீங்க என்ன பேரை வச்சு கொண்டாலும் சரி, தொடர்பு வந்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் தெளிவா சொன்னா உங்களுக்கு அந்த பொம்புல கலவுல வைக்கப்பட்ட பொண்டாட்டி. நல்லா விளங்கிக்கோங்க. நீங்க மனசால சாப்பிடுறீங்க, மனசால கைய பிடிக்கிறீங்க, மனசால போறீங்க, மனசால வரீங்க, என் மனைவிக்கு என் வருங்காலத்த மனைவிக்கு இதுக்கு தாண்டா கள்ள கொண்டாட்டி என்ற சில பேர் நினைக்கிற. நான் மேல உசுரை வச்சிருக்கிறேன், உசுரை வச்சவன் தான் திரும்பி பார்க்க கூடாது. ஏன் உன் மனைவியாக அதை எழுதப்படையில்லண்டா? இன்னொத்த மனைவி, இன்னொத்த மனைவிய நீ நினைக்கிறது அம்மா பாதுகாக்கணும், எவ்வளவு பெரிய பாவம். இந்த சட்டம் கேட்ட கொள்ள உடனே சொல்லுவாங்க, துவால கபூல் ஆகிரும். இல்ல, துவா கபூல் ஆகிறதுக்கும் நிபந்தனை. நீங்க கேட்கிற துவா ஹலாலான துவாவா இருக்கணும். நீங்க காபத்துள்ளால பேசு, யாருலா எந்த முழு தூட்டு மறைக்காம அந்த பொண்டாட்டிய எனக்கு மனைவியாக்கன்னு கேட்டா, யாருலா அடுத்தோட்டு இடிஞ்சு விழோடும் என்று துவா கேட்கறீங்க? அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். ஏன் துவா கேட்கக்கூடிய துவா ஜாயிதான துவா வைக்கணும். உங்களுக்கு எழுதப்படாத இன்னொத்த இடுப்புல இந்த படைக்கப்பட்டிருந்தால் நீங்க பேசின, நீங்க பழவின, நீங்க பார்த்த, நீங்க கடிச்ச எத்தனை எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொரு பொம்பளைக்கு நாவது இல்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வாலிபர் சொன்னார், அதுரத் நான் இவ்வளவு நாளா பழவிட்டேனே, இப்ப ஏமாத்தின மாதிரி வருமே, அவள் என்ன மேல உசிரை வச்சிருக்கிறாள். நான் சென்னன் ராஜா, இப்ப நீ தொட்டு மட்டும்தான் இருக்கிற, இது ஓண்ட கொண்டாட்சி இல்லண்டா, இன்னும் 6 மாசத்துக்கு பழவி, இன்னும் ஏதாவது நடந்துட்டேன்டா, நீ அவளை இன்னும் அநியாயக்காரியாக்குறாய். வாலிபர்களை விளங்கிக்கோங்க, இப்படி பழவி நீங்க முடிச்சாலும் நாளைக்கு உங்களோட பின்னுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களுக்கு இவர தெரியுமா? யாரு? அந்த புல், அந்த ஓடி வாழ்க்கை, அந்த பிள்ளையா? உனக்கு இவர தெரியுமா? அந்த பழவி கொண்டு முடிச்ச உங்களுக்கு இப்ப இல்ல பாய், உங்களுக்கு புள்ள குட்டி பிறந்த காலத்துக்கும் அந்த பேச்சு. சமீபத்தில் ஒரு ஸ்கூல்ல நடந்த விஷயம், ஒரு புள்ள, ஒரு பொம்புல புள்ள ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு உடனே அந்த டீச்சர் வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அது கொடுக்கத்தான் செய்யும், ஆயிட உமாம ஓடி போனவள் தானே. எப்படி நீங்க தப்பான தொடர்புகளை வச்சு அல்லாஹ் ஹலாலா தாரத்துக்கு எழுதியிருக்கிறார், உனக்கு கிடைக்கும். நீ சீரழிஞ்சி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு உனக்கு பிறக்கிற பிள்ளையும் இந்த ஊத்தைய அசிங்கமான பேரை பூச்சிக்கொள்ள விருப்பமா? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு, ஒருவரை ஒருவர் விரும்புவர்களுக்கு, நல்ல காதலர்களுக்கு நான் திருமணத்தை போன்ற வேற எதையும் காணவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டினார். அல்லாஹ் மேல தவக்கல் வைங்க, பார்வையை பாதுகாதுங்க, கேள்வியை பாதுகாதுங்க. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அதே உதாரணத்தை தான் கடைசியில சொல்லுறேன். புனிதமான உறவு, அந்த உறவு, இந்த இரவு யாரோ ஒரு சப்பையும் சொன்னத்தை கொண்டு நீங்க இஸ்லாத்தை விற்கவானாம். இந்த அசிங்கமான தொடர்புகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டுருங்க. அல்லாஹ் எதை வானம் என்றானோ, எதை கிட்ட போவானம் என்றானோ,
அதை செஞ்சா ஒரு நாளும் நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. உங்களோட ஹலாலானதோட மட்டும் இருக்கட்டும், என்றைக்கு நீங்க கல்யாணம் முடிக்கிறீங்களோ அதற்கு பின்னால் அவோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருங்க. அவக்கு அன்பை காட்டுங்க, அவக்கு தொகை வாங்கி கொடுங்க, தொப்பத் வாங்கி கொடுங்க, முழு ஊரே வாங்கி கொடுங்க. இது ஹலால், இது அன்பு வளரும். ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினாங்க, ரசூலுல்லாஹ் இருந்து காட்டினாங்க. இதுக்கு மாற்றமாக எட்டாத காய்க்கு கொட்டாய் விட்ட மாதிரி எங்கேயோ போற யாருடைய என்று தெரியாத யாரோ ஒரு பொம்பளையோட வாழ்க்கைய இந்த அந்த இந்த பேர்ல அசிங்கமான பேர்கள்ல நாசமாக்கிறவானம் அந்த பதுவா சும்மா உடாது. அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாத்தல்வானாக. வாஹர தாவானு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில்.